நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடந்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்தபோதுதான் அதீதமான மழையை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கொடுத்தது. இந்த நிலையில் அது தற்போது கரையை கடந்திருக்கிறது என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, இந்த கரையை கடக்கக்கூடிய இந்த நிகழ்வின் போது மழை இருக்குமா, இதற்கு பிறகு மழை இருக்குமா? அபிநயா, இன்று காலை 5:30 நிலவரப்படி வங்கக்கடலில் இருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு கடலோர ஆந்திர பிரதேச கடற்கரைகளை கடந்து நன்கு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தற்போது வலுவிழந்திருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் விடுத்துள்ளது. தென்மேற்கு மற்றும் அதை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல்ல உருவாகியிருந்த இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து வட தமிழ்நாடு, தெற்கு ஆந்திர கடற்கரைகளை, புதுச்சேரி மற்றும் நெல்லூருக்கு இடையே சென்னைக்கு வடக்கே தற்போது 4:30 அளவில் மையம் கொண்டிருந்தது. அதை தொடர்ந்து 5:30 நிலவரப்படி தெற்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் அதை ஒட்டிய வட தமிழ்நாட்டின் மீது நன்கு குறிக்கப்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தற்போது வலுவிழந்திருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் விடுத்தது. இதன் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் மிதமான மழைக்கு மட்டுமே வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் ராணிப்பேட்டை, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கனமழை என்பது உள்ளிட்ட மலைகள் மட்டுமே இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் என்பது திரும்ப பெற்றிருக்கக்கூடிய நிலையில் மிதமான மழைக்கு மட்டுமே தற்போது வாய்ப்பு உள்ளது. அபிநயா, வங்கக்கடலில் நிலவு வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடந்திருக்கிறது. சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லிபிகா.